நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் நாடு உலகின் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றான ரஷ்யா. இந்த ரஷ்யாவின் சிறப்பு எண்ணற்றவை. அந்நாட்டில் உள்ள முக்கிய நகரமான ஒன்று கிரிமியா. கிரிமியாவின் கண்கவரும் அழகு, குளிர்ந்த வெப்பநிலை, சுற்றுப்புறச் சூழல், கலாச்சாரம், வியக்க வைக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. கிரிமியாவின் தென்கரையோர கோடைக்கால வெப்பநிலை சராசரி 28 டிகிரி செல்சியஸ், குளிர்கால வெப்பநிலை -0.3 டிகிரி செல்சியஸ். இந்த அழகிய நகரில் அமைந்துள்ள யூனிவர்சிட்டி கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இவ்வுலகில் மருத்துவர் படிப்பு என்பது எளிது அல்ல. மாணவர்களான அனைவருக்கும் மருத்துவர் படிப்பு என்பது கனவாகவே அமைந்துள்ளது. அந்த கனவினை நினைவாக்க வேண்டும் என்பதில் உறுதி கொண்டிருக்கும் யூனிவர்சிட்டி கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மிக பழமை மற்றும் முன்னணி வாய்ந்த யூனிவர்சிட்டி ஆகும். மருத்துவ படிப்பில் தனக்கென ஒரு இடத்தில் முன்னிலையில் வகிக்கும் கல்வி, அறிவியல் மற்றும் மருத்துவ தொழில் சார்ந்த யூனிவர்சிட்டி ஆகும். இந்த யூனிவர்சிட்டியின் வரலாறு அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. 1930 கிரிமியா மருத்துவ துறையில் வளர்ச்சி கண்டது. 1931 திரு சாலமன் அவர்களால் கிரிமியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் தொடங்கப்பட்டுள்ளது. 1936 97 மாணவர்கள் படித்தனர். 1961 கிரிமியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் வெளிகண்டமான ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா மூலம் வளர்ச்சி பெற்றது. 1978 மருத்துவத் துறையில் ஆழமாக கால் பதித்தனர். 1980 கிரிமியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் தலை சிறந்த முதல் 10 யூனிவர்சிட்டிகளில் ஒன்றாக ரஷ்ய நாட்டின் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1981 IES இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டியின் அவர்களால் ஏ என்ற உயர்நிலை பட்டம் வென்ற யூனிவர்சிட்டி ஆகும். கல்வி ஊழியர்கள் மொத்தம் 890 பேர். இதில் 100 மேலான மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் 385 PhD பட்டம் வென்ற இணை பேராசிரியர்கள். NAS என்று அழைக்கப்படும் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் உறுப்பினரான 4 பேராசிரியர்கள், கிரிமியாவின் அறிவியல் மற்றும் நுட்ப ஊழியர்கள், 50 பேர் கொண்ட மருத்துவர்கள், 21 தலை சிறந்த புகழ்பெற்ற பேராசிரியர்கள் கொண்ட யூனிவர்சிட்டி ஆகும். முக்கிய பிரிவுகள் பொது மருத்துவம், ஜெனரல் மெடிசன், பல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி, குழந்தை மருத்துவம், பீடியாட்ரிக்ஸ், மருந்தகம், பார்மசி மற்றும் மேல் மருத்துவ பாட பிரிவுகள் உள்ளன. உங்கள் யூனிவர்சிட்டி உலக சான்றிதழ் மற்றும் அங்கீகாரம் பெற்ற மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி. உங்கள் கல்வி காலம் முடிந்த பின்னர் நீங்கள் விரும்பிய நாட்டில் அமெரிக்கா, லண்டன், கனடா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பல நாடுகளில் பயிற்சி செய்து கொள்ளும் சலுகை அமைந்துள்ள யூனிவர்சிட்டி ஆகும். இந்த யூனிவர்சிட்டி 17 ஏக்கர் இடப்பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 16 கல்விக்கு தேவையான கட்டிடங்கள், 5 மாணவ விடுதிகள், விளையாட்டு தளங்கள், உடற்பயிற்சி மற்றும் உணவகம் அமைந்துள்ளது. மாணவர்கள் தங்கும் விடுதிகள் சுத்தமாகவும் இயற்கை காற்றோட்ட சூழலில் அமைக்கப்பட்டுள்ளன. சுகாதாரமான உணவு வகைகள் மாணவர்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கின்றன. வெளிநாட்டு மாணவர்கள் தங்கும் விடுதிகள் கல்வி கற்பிக்கும் கட்டிடத்துக்கு மிக அருகில் உள்ளது. மாணவர் விடுதியின் பரப்பளவு 34,000 சதுரடி கொண்டவை. இதில் 2,400 மாணவர்கள் நவீன வசதியுடன் 2 அல்லது 3 நபர்கள் தங்கும்படி அமைந்துள்ளது. மாணவர்கள் தங்கும் விடுதியில் தென் இந்திய உணவு வகைகள் யூனிவர்சிட்டியின் வளாகத்தின் உள்ளேயே கிடைக்கின்றது. தங்கும் விடுதியில் அவரவர் தங்கும் தளங்களில் தனக்கு வேண்டிய உணவு வகைகளை சமைத்துக் கொள்ள அனைத்து வசதிகளும் உள்ளது. 1800 சதுர அடி கொண்ட நூலகத்தில் 270 இருக்கைகள், 600,000 புத்தகங்கள் உள்ளன. நமது யூனிவர்சிட்டியின் சொந்த மருத்துவ புத்தக வெளியீடுகளும் இங்கு உள்ளது. 25 கணினி கட்டமைப்புடன் கணினி இணையதளம் கொண்ட கல்வி அறைகள் 275 இருக்கைகள் கொண்டது. மாணவர்களின் நலன் அறிந்து தங்கும் விடுதி, யூனிவர்சிட்டி மற்றும் கல்லூரி அனைத்தும் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளது. வேறெந்த யூனிவர்சிட்டியிலும் இது போன்ற ஒரே வளாகத்தில் அமைந்ததில்லை. மாணவர்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்ட யூனிவர்சிட்டி கிரிமியா யூனிவர்சிட்டி.
MCI என்று அழைக்கப்படும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி உலகின் அதிகமான மதிப்பெண்களை பெற்று 98.5% தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கொண்ட யூனிவர்சிட்டி ஆகும். யுனெஸ்கோ சிபஸ் நடத்திய உக்ரைனின் உயர்கல்வி நிறுவனத்தின் மதிப்பெண்ணில் மருத்துவ படிப்பில் கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி முதல் மற்றும் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது. இந்த யூனிவர்சிட்டியானது சிறப்பான மருத்துவர்களை உருவாக்குவதில் மிகவும் கவனமும் அக்கறையும் கொண்டுள்ளனர். வருடந்தோறும் 100க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து பல ஆயிரம் மாணவர்கள் சேர்கின்றனர். இந்தியாவில் இருந்து மாணவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தின் இரண்டாம் பெரிய நகரமான கோயம்புத்தூரில் இருந்து மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கும் மாணவர்களை சரியான பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய தகவல் மற்றும் யூனிவர்சிட்டியின் சிறப்புகளை கூறி மாணவர்களை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நிறுவனம் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ். இதோ ரஷ்யாவில் இருந்து சில உண்மை குரல்கள். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாரும் வந்து நியூ லைஃப் அப்ராட் ஏஜென்சியில இருந்து வந்திருக்கிறோம். கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கோம். கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கிரிமியால இருக்கு. சவுத் அண்ட் எண்டில் இருக்கிற இந்த யூனிவர்சிட்டி உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு நல்ல யூனிவர்சிட்டியாக இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் அக்கார்டிங் டு ஏன்னா ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன், அதனால் இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ் அண்ட் தென் இங்கே இருக்க மற்ற கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மற்ற கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப சொல்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது, ஃபார் எஸ்பெஷலி ஃபார் தெரப்பி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். உலகத்தில் எங்கேயுமே இருக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இயர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ்த் இயர் எக்ஸாம் எம்சிஏ கிளியரன்ஸ் எம்சிஏ எக்ஸாம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வெண்ணிலா சக்திவேல். நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இந்த கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஜென்ரல் மெடிசன் கோர்ஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்து நாங்கள் நியூ லைஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே ஹாஸ்டல்லே இருக்கங்காட்டி நாங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பேசணும்னா இங்கே உடனே கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஹாய், என் நேம் வந்து இந்து சுப்பிரமணியம். நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் மெடிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய், என் பேர் ஜெயப்ரியா. நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். வணக்கம், என்னோடய பேர் மயூர் ஸ்வேதா கார்த்திகே. நான் இங்கே கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் மெடிசன் படிக்கிறேன். ஹாய், என் பேர் பிரபாகர் ராஜா. நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வரேன். என் ட்ரீம் வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. 195 marks கட் ஆஃப் எடுத்தேன், அதனால் கவுன்சிலிங் எனக்கு கிடைக்கல. அதனால் நியூ லைஃப் அப்ராட்டில் போய் நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அவங்க வந்து நல்லா கேர் எடுத்து எனக்கு அட்மிஷன்லேருந்து விசா ப்ராசஸிங்லேருந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து சேர்த்துனாங்க. அவங்க வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு இருப்பேன். என் ட்ரீம் வந்து நான் இப்போ நிறைவேற போகுது. அதனால் அவங்க வந்து எல்லா சர்வீஸுமே சூப்பராக பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து அவங்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறனால அவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனையும் அவங்களே சால்வ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது. என் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. என் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஜுபேர் அகமத் அவர்கள் கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் இந்திய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மாணவர்களை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நிறுவனம் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ்.